உலக தரமான உள்கட்டமைப்பு வசதிகளுடன் முன்னணி மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு பெற்றிட கோவையின் முன்னணி கல்வி நிறுவனம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 2739. தொடர்புக்கு 7373617171. சென்னையில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் சிறப்பு ரயில்களின் பட்டியலை தென்னக ரயில்வே வெளியிட்டுள்ளது. அதன்படி வாரம் 3 நாட்கள் வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சென்னை எழும்பூரில் இருந்து செங்கோட்டைக்கும், சனி ஞாயிறு மற்றும் திங்களன்று செங்கோட்டையில் இருந்து சென்னைக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்படும். மேலும் சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி, சென்னை சென்ட்ரல் மேட்டுப்பாளையம் மற்றும் திருச்சி நாகர்கோயில் இடையேயும் தினசரி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். இவை அனைத்தும் முன்பதிவு பெட்டிகள் மட்டுமே கொண்டவை. முன்பதிவு செய்யாமல் இதில் பயணிக்க அனுமதி இல்லை. இந்திய சீன எல்லையில் பதற்றம் நிலவி வருவதாகவும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நரவானே தெரிவித்துள்ளார். மேலும் எல்லையில் நிலவும் சவால்களை எதிர்கொள்ள இந்திய வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர்களது மன உறுதி பல மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கர்நாடக திரையுலகில் பிரபலமான நடிகை ராகிணி திரிவேதி ஜெயம் ரவி நடித்த நிமிந்தனில் திரைப்படத்தில் நடித்திருந்தார். போதைப் பொருள் விவகாரத்தில் இவரை விசாரணைக்கு ஆஜராகுமாறு பலமுறை குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தும் ஆஜராகாத நிலையில் அவரது வீட்டில் அதிரடி சோதனை மேற்கொண்டு ராகிணி திரிவேதியை போலீசார் கைது செய்தனர். I'm from Tamil Nadu, sir. IPS அதிகாரிகளுடனான உரையாடலின் போது தமிழக பெண் IPS அதிகாரி கிரண் ஸ்ருதியுடன் பிரதமர் மோடி உரையாடினார். கொரோனா காலத்தில் காவல்துறை அதிகாரிகளின் மனிதநேயமிக்க முகம் மக்களின் மனதில் பதிந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். வணக்கம். வணக்கம் சார். BE செமஸ்டர் கட்டணத்தை அபராதத்துடன் செலுத்துவதற்கான கடைசி தேதி நாளையுடன் முடிவடைய இருந்த நிலையில் அவகாசத்தை 19ஆம் தேதி வரை நீட்டித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அடுத்த கோமுட்டேரி பகுதியில் வெல்டிங் கடை நடத்தி வரும் பெருமாளின் இளைய மகன் சீனிவாசன் 12ஆம் வகுப்பு தேர்வான நிலையில் கொரோனா ஊரடங்கு விடுமுறை காலத்தில் தொடர்ந்து செல்போனில் பப்ஜி விளையாடி வந்துள்ளார். பப்ஜி செயலிக்கு மத்திய அரசு தடை விதித்ததை அடுத்து அரசே தடை செய்து விட்டது, இனி அதை விளையாடக்கூடாது என்று சீனிவாசன் கையில் இருந்த செல்போனை பறித்து அறிவுரை கூறி கண்டித்துள்ளார் பெருமாள். இதனால் மனமுடைந்த சீனிவாசன் வீட்டில் உள்ள தனது அறைக்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் காட்டுமன்னார் கோவிலில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். வெடிவிபத்தில் நாட்டு வெடிகள் தயாரிக்கும் தனியார் ஆலை மற்றும் கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மக்களவை உறுப்பினராக இருந்த ஹெச் வசந்தகுமார் இறந்ததை அடுத்து கன்னியாகுமரி மக்களவை தொகுதி காலியானதாக மக்களவை செயலகத்தில் இருந்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குவைத்தில் இருந்து இந்தியாவிற்கு எரிபொருள் ஏற்றி வந்த கப்பல் இலங்கை அம்பாறை சங்கமன் கந்தை பகுதியின் குழக்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் தீப்பிடித்தது. என்ஜின் அறையிலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதான எரிபொருள் டாங்க் வரை தீ பரவவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் 20 லட்சம் பேரல்களில் 260,000 டன் கச்சா எண்ணெய் உள்ளது. கப்பலில் கிரேக்கம் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருந்தனர். அவர்களில் 19 பேர் தீக்காயம் மற்றும் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் மீட்பு படகுகள் மூலம் கரைக்கு அழைத்து வரப்பட்டனர். தீயணைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ராமநாதபுரம் காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் காத்திருப்போர் பட்டியலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராமநாதபுரம் அருண்பிரகாஷ் கொலை இரு குழுவினருக்கு இடையே தனிப்பட்ட விரோதத்தில் நடந்த சம்பவம். இதில் மதச்சாயம் பூச சில நபர்கள் முயற்சிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளில் பல மதத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர். வதந்தி பரப்புபவர்களை நம்ப வேண்டாம் என்று SP பதிவிட்டிருந்தார். உண்மை இப்படியிருக்க பாஜகவினர் இந்த கொலைக்கு மதச்சாயம் பூசி ராமநாதபுரத்தில் பதற்றம் ஏற்படுத்த முயல்கின்றனர் என ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார்.